ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டாப் டென் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு டைட்டில் பார்த்துருப்பீங்க. எஸ், சோம்பேறித்தனத்தில் நம்மளை எப்படி பாதுகாப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல உன்னை ஜெயிக்க கற்றுக்கோள், மற்றவற்றை ஈஸியாக வெற்றி பெறலான்னு மேலை நாட்டு அறிஞர் கூறியிருக்காங்க. என்னது, நம்மளை நாமே ஜெயிக்கணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்குங்க. நம்மளை ஜெயிக்கணும்னு சொன்னால் நம்மளோட அனைத்து வெற்றியை தடுக்கக்கூடிய ஒரே எதிரியான சோம்பேறித்தனத்தை ஜெயிப்பதாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்மள அதிகமானவர் பார்த்தீங்கன்னா மனப்பிடிப்பு இல்லாமல் இருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுப்பு, சோர்வு மற்றும் நம் மன ரீதியான கவலை, அதிகப்படியான சிந்தனை தாங்க. இதனால் நம்ம மூளையோட மூளையில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய பகுதி செயலிழந்து நம்மளை ஒரு தரமான சோம்பேறியாக மாற்றிடுங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திருக்கும் போதே சோர்வாக இருக்குது, எலும்பு குறையுது, கைகால் வலிக்குது, தலை சுத்துதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கோங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுல சோம்பேறித்தனமாக இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு மன இருக்க வருதுங்க. அவங்களுடைய வேலையை வந்து சரியான நேரத்தில் செய்யாமல் அவங்களுடைய மன இருக்கத்தால் அவங்களுக்கு நோயும் ஏற்படுதுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு சின்ன குழந்தைகளையும் ஆண்களையும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னால் நானே வந்து நூடுல்ஸாக இருக்கேன், சும்மா இருக்க விட மாட்டேங்களான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோம்பேறித்தனத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுங்க. ஏன்னா இந்த சோம்பேறித்தனத்தால் நம்மளுடைய வெற்றி மற்றும் உடல்நிலை பாதிக்கப்படுங்க. இந்த சோம்பேறித்தனத்தை எப்படி போக்குறதுன்னு ரெண்டு வழி இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உளவியலாக பார்க்கலாம், மற்றொன்று பார்த்தீங்கன்னா உணவு முறையில் பார்க்கலாம். நான் உளவியலாக, நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிங்க, திட்டமிடுங்கள், தியானம் செய்யுங்க அப்படின்லாம் நான் சொன்னேன்னா உங்களால் செய்ய முடியாதுங்க. எல்லாராலையும் செய்ய முடியும்னு நான் சொல்லலை, சில பேரால் செய்ய முடியும். ஆனால் உளவியல் முறையில் நிறைய பேரால் செய்ய முடியாத நாம் உணவு முறையில் தீக்கலாங்க. நாம் சொல்கிற இந்த உணவுப் பொருளை ரெகுலராக, அதாவது உங்களுக்கு சோம்பேறித்தனம் நீங்கள் வரை எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்களும் வெற்றியாளர் தாங்க. மூளை சுறுசுறுப்பாக இயங்க தேவையான சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன், கால்சியம், பயோட்டின், பி காம்ப்ளெக்ஸ், தாமிரம், தோரின், கோலின் போன்ற சத்துக்கள் தாங்க. இந்த சத்துக்கள் நம்ம உண்கின்ற அன்றாட உணவில் இருக்குங்க. ஆனால் அது நம் உடல் இயக்கத்திற்கும் உடல் வளர்ச்சிக்குமே சரியாக போதுங்க. ஆனால் இப்போ பட்டியலில் சொல்கிற 10 உணவுப் பொருள் இந்த மூளைக்கு தேவையான சக்திகளை தாராளமாக தருவதனால நம்ம மூளை வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருங்க, நாமும் சுறுசுறுப்பாக ஆகிவிடுங்க. வாங்க அந்த 10 உணவு பட்டியல் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, வாழைப்பழம் தாங்க. நம்ம எப்பயுமே யூஸ்வலாக வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா நைட் சாப்பிடுவோம். ஆனால் நமக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளுடைய 3 வேளை உணவுக்கு அப்புறமும் வாழைப்பழம் எடுத்துக்கொண்டுங்க. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதைங்க. சூரியகாந்தி விதையை அப்படியே சாப்பிட்லாம், அல்லது பொடி பண்ணி நம்ம பாலில் கலந்து சாப்பிட்லாங்க. நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ஈஸ்ட்டுங்க. இது மார்க்கெட்டில் கிடைக்கும், அப்படி இல்லைனா அமேசான் போன்ற ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க. இது ஒரு மசால் பவுடர் மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் பாப்கார்னோட பயன்படுத்தலாம், அப்போல்லாத டீ காஃபி எதில் வேணாலும் பயன்படுத்தலாம், சூப்பில் பயன்படுத்தலாங்க. நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சூப்புங்க. இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பச்சை பட்டாணி சூப் கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கருங்க. முட்டையோட மஞ்சள் கரு எப்படி சாப்பிட்ணும் உங்களுக்கு தெரியும். நம்ம சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால இந்த முட்டையோட மஞ்சள் கரு வந்து நம்மளை அந்த சோம்பேறித்தனத்திலேருந்து விடுபடுங்க. நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்க, அதாவது வெங்காயத்தால். வெங்காயத்தால் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது, அதை நீங்கள் ஏதாச்சும் பொரியலில் கலந்து சாப்பிடலாம், இல்லை அதையே பொரியலாக பண்ணி சாப்பிட்லாங்க. நம்பர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஸுங்க. சீஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளணுங்க நம்ம சோம்பேறித்தனம் நீங்கிற வரைக்கும். எப்படி சாப்பிட்ணும் உங்களுக்கு தெரியும், அப்படி இல்லைன்னா மார்னிங் வந்து பிரெட்டில் நீங்கள் தடவி போட்டு சாப்பிட்லாங்க. நம்பர் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளு தாங்க. உங்களுக்கே தெரியும், 70s, 80s, 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி நமக்கு எள்ளுருண்டை செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய உடம்பு வந்து சோம்பேறித்தனமாகும், அதோட நம்ம வெற்றி வந்து பாதிக்கும் சொல்லி. ஆனால் இந்த காலத்தில் அது கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி கிடைச்சா அதை சாப்பிடுங்க, அப்படி இல்லாட்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு மிட்டாய் நிறைய கிடைக்குதுங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. நம்பர் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காயை விதையோடு சாப்பிடணுங்க. எப்படி சாப்பிட்ணும்னா பூசணிக்காயை விதையோடு பொறிச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி பூசணிக்காயை விதையோட ஸ்லைஸ் எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் தேன் கலந்து சாப்பிடலாங்க. நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு தாங்க. முருங்கைக்கீரை சூப்பை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன 10 உணவுப் பொருட்களும் மூளை சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு தேவையான சத்துக்களை மூளைக்கு நேரடியாக தருதுங்க. இந்த சத்துக்கள் அனைத்துமே மற்ற பயன்பாட்டுக்கு இல்லாமல் மூளையுடைய சுறுசுறுப்பை கூட்டுவதற்காக யூஸ் ஆகிறதுனால நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. இந்த உணவுகளை உங்களுக்கு சோம்பேறித்தனம் போகும் வரை பயன்படுத்தலாங்க. அப்படி இல்லை எனக்கு இதுவே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. இது ஒரு உணவு முறை தான், இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரப்போகிறதில்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தயாராகிட்டீங்களா யூஸ் பண்ணுறதுக்கு? நிச்சயமாக இந்த உணவுப் பொருட்களை உங்களுடைய சோம்பேறித்தனம் நீங்கள் வரையும்
நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு வெற்றியாளர் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்டர் டாப் 10 சேனல். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.